ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு முப்பத்தி மூன்றாவது நாள் சற்று தான் இரண்டாவது பிரமோ வெளியிடப்பட்டிருக்கு இந்த இரண்டாவது பிரமோவில் நம்ம சம்யுக்தா வந்துட்டு ஆரிகை கொடுத்த பட்டம் தவறு என்பது போல பேசிகிட்டு இருக்காங்க அதாவது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே வந்தாங்கல்ல ஸோ ரியோகிட்டையும் ஆஜித் கிட்டையும் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ரியோ சிவானிலாம் அங்கே இருக்காங்க ஆரி வந்துட்டு அந்த கோர்ட் ரூமில் வந்துட்டு அப்படி பேசினது தப்பில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க தப்புதான் ரியோ சொல்லியிருப்பார் போல அப்புறம் எப்படி எல்லாருமே நீங்கள் ஆரி பேசினது சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கையை தூக்குனீங்க எனக்கு ஒன்றும் புரியல நான் நான் எதையாச்சும் மிஸ் பண்ணிட்டேனான்னு எனக்கு எதுவுமே சுத்தமாக புரியல ஒரு பொண்ணுன்னு பார்க்காம என்னை அவ்வளோ இன்சல்ட் பண்ணி பேசினார் ஆனால் எல்லோரும் வந்துட்டு அதை ஏன் கூட கேட்கவே இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ வந்துட்டு நியாயம் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம சம்யுக்தா ஆஜித் கிட்ட சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இந்த இரண்டாவது பிரமூலம் இடம்பெற்ற காட்சிகள் ஆனால் சம்யுக்தா உங்களுக்கு யாரும் ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்றத ஒரு விஷயத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரி தருதலை தருதல்னு உங்களை வந்துட்டு மூணு வாட்டி சொன்னார் அவர் கோபத்தில் சொன்னாரா இல்லை வாதத்துக்கு சொன்னாரா அப்படின்றத நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்றீங்கல்ல பாலா அவர் வந்துட்டு வேணும்னே கோவத்தில் ஒரு தடவை தருதலன்னு சொல்லி திட்டினதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் மறுபடியும் உள்ள வந்து தருதலை தருதலன்னு கத்திக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டே வந்தார் ஸோ அவரை நீங்கள் தப்பே சொல்லலை அதுதான் பிரச்சனையே ஸோ உங்க கூட இருக்கவர் செஞ்சா உங்களுக்கு தப்பா தெரியல அதுவே உங்களை எதிர்த்து ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு தப்பா தெரியுது இல்லை ஸோ அந்த இடத்துல தான் உங்களை மக்கள் வந்துட்டு வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த இடத்துல தான் போட்டியாளர்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு ஆரியை வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஆரி பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு வாங்கினது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாலாவுக்கு கொடுத்துருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்றதா அப்படின்றதுதான் இந்த இடத்துல விஷயமே சம்யுக்தா பயங்கரமா வந்துட்டு இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆஜித் கிட்ட சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு கையை சொன்னதை பார்த்தா பாலாஜி கூட கை தூக்கி இருப்பார் அவங்க வந்துட்டு பாலாஜி கிட்டயோ இல்ல சுசித்ரா கிட்டயோ அழுல அஜித் கிட்ட தான் சொல்லி கிட்டத்தட்ட எல்லாமே கை தூக்கி இருக்காங்க அதனாலதான் வந்துட்டு சயுக்தாவுக்கு இவ்வளவு கடுப்பா இருக்குது நல்லாவே தெரியுது உடன்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க பதிவு செய்யலாம்